கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர் காஸ்ட் ஆவரேஜிங், அதாவது டிசிஏன்னு சொல்லுவோம். நிறைய பிகினர்ஸ் வந்து இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க, டிசிஏ பண்ணுங்கள் டிசிஏ பண்ணுங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க், ஏர்ட்ராப் சேனலோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் எல்லாருமே யூஸ் பண்ணுற மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் எப்படின்னா, இவங்களுக்கு இந்த டாலர் காஸ்ட் ஆவரேஜை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருமே பண்ணுற மிஸ்டேக் வந்து மோஸ்ட்லி ஒரே நேரத்தில் அமௌண்ட்டை போட்டு ஒரு காயினை வாங்குவாங்க, ஓகேங்களா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், எங்கிட்ட ஒரு $100 இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஒரு சோலானா காயினையோ அல்லது ஏடிஏவோ அல்லது வாட் எவர் இட் மேபி எதுவாக இருந்தாலுமே நான் வந்து $100 ஒரே நேரத்தில் வாங்கிடுவேன், ஓகேங்களா. இதில் இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி $100 வாங்கிடுறேன், ஓகே, நாளைக்கு $110 போகும், அப்போ நான் சேல் பண்ணாமல் வச்சுருப்பேன், இன்னும் ப்ராஃபிட் வரும்னு. எகெயின் மறுபடியும் அது கீழே $100 வாங்கின காயினுடைய விலை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு $80 அல்லது $60 அப்படின்னு போகும்போது நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், ஏன்னா வந்து ரேட் ரொம்ப இறங்கிருச்சு அப்படின்ட்டு, ஓகேங்களா. ஸோ மொத்தமாக இதே மாதிரியா எல்லா காயினுமே வந்து டவுனாக இருக்கும்போது நம்மளோட மனசில் சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போட்ட காசு எல்லாமே நஷ்டமாயிருச்சு அப்படிங்கிற மைண்ட் தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது மைண்டில் ஓட ஆரம்பிச்சதுனாவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேனிக் செல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் நம்ம எதை மட்டும் நினச்சிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபத்தை மட்டுமே நினச்சி மைண்டில் வச்சுருக்கோம். மார்க்கெட் அப்படிங்கிறது என்னென்னா, ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், ஓகேங்களா. இதுவே $100 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு $150 போச்சுன்னா எனக்கு $50 ப்ராஃபிட் தானே அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது மட்டுமே நடக்காது, நம்ம நினைக்கிறதெல்லாம் மார்க்கெட்டில் நடக்காது, அதுக்கு ஆப்போசிட்டாகவும் நடக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். லம்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரே நேரத்தில் ஒரே முதலீடாக செய்கிறவங்களுக்கு பேர் லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், டாலர் காஸ்ட் ஆவரேஜ்னு சொல்லுவோம். டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோஸ்ட்லி லாங் டேர்ம் ஹோல்டராக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கான மெத்தட் தான் இந்த டிசிஏ, ஓகேங்களா. டிசிஏங்கிறது எப்படின்னா, எப்போவுமே ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவானது. ஏன் ரிஸ்க் குறைவானது அப்படிங்கும்போது, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு காயினுடைய விலை நான் சொன்ன மாதிரி $100 ஒரே $100 ஒரே நேரத்தில் வாங்குறத விட, இந்த மாதம் வந்து ஒரு $10 பை பண்ணுவாங்க, சேம் அதே காயினை மறுபடியும் அடுத்த மாதம் வந்து ஒரு $10 பை பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அதனுடைய ப்ரைஸ் வந்து ஏவரேஜ் ஆகும். அப்படிங்கும்போது நமக்கு டவுன் ஆனாலுமே நமக்கு, ஏன்னா இந்த மாதம் ஒரு ரேட் இருந்திருக்கும் அடுத்த மாதம் ஒரு ரேட் இருந்திருக்கும், ஸோ இறக்கம் இருக்குது அப்படிங்கும்போது அது பேலன்ஸ் ஆகிக்கும், ஓகேங்களா. நார்மலாக ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணவருக்கு $100 இருந்து $80 வந்ததுன்னா $20 அப்படியே லாஸ், இதுவே வந்து டிசிஏ பண்ணவங்களுக்கு அவ்வளோ பெரிய லாஸ் வராது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஒரே நேரத்தில் பணத்தை போடணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டு அட்வான்டேஜஸ் இருக்குது, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். பினான்ஸில் கொடுத்துருந்த ஒரு ஸ்க்ரீன் தான் இது, வேறு ஒன்றுமே கிடையாது. இது எப்படி வந்து பண்ணுறதுங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்டர் வந்து ஒரு $800 அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு ஒரே நாளில் $800 போடுறாரு, ஓகேங்களா. இதுவே வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜ் இன்வெஸ்டர், அதாவது அவங்க மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, மாதம் வந்து ஒரு $100 வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து அவருக்கும் இவருக்கும் என்ன ப்ராஃபிட் ரேஷியோ அண்ட் வந்து லாபமாக நஷ்டமாக அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்கான சேட் தான் இது. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு $10 போட்டிருக்காங்க, ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான் அவங்க போட்டிருக்காங்க. அடுத்த மாதம் வந்து $20 ஆயிடுச்சு, அப்போவும் மறுபடியும் அவங்க முதலீடு பண்ணுறாங்க. இதே மாதிரி 8 மாதங்களுக்கு முதலீடு பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. அதுவும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகிட்டு 15 போனாலும் சரி, அதுக்கடுத்தது $5 போயிருக்கு, $6 அண்ட் $6.5. ஒரு காயினுடைய விலை ஏற்ற இறக்கம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இறங்கி இறங்கி போக போக இருந்தாலுமே, எப்படி இருந்தாலும் அவங்களுடைய முதலீடு அந்த $10 ஆவரேஜாக பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கடைசியில் நோட் பண்ணுங்கள், உங்களுக்கு பல இடத்துல போய் $10 போய் நின்றது அந்த 8 மாதம் கழித்து அல்லது 8 நாள் கழித்து, ஓகேங்களா. உங்களுடைய கால இடைவெளியை பொறுத்தது, நீங்கள் வந்து டெய்லியும் $10 போட்டிருந்தாலும் சரி அல்லது $100 போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு இந்த ஆவரேஜ் கணக்கு உங்களுக்கு புரியும் அப்படின்னு. மொத்தமாக ஒரே நாளில் இன்வெஸ்ட் பண்ணவருக்கு திருப்பி அதே $10 போட்டவங்களுக்கு திருப்பி கடைசியிலையும்
எட்டு மாதம் கழிச்சும் சேம் அதே $10 தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஜீரோ ரிட்டர்ன், அவங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது, அது வந்து அப்படியே தான் இருக்கும். எட்டு மாதமும் இருந்தது வேஸ்ட். ஓகேங்களா? இதுவே வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு மாதம் மாதம் குறைவு, அதாவது ஒரே மாதிரியான ரேஷியோவில் பை பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% வந்து ரிட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான ஆவரேஜ் காஸ்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒரே நேரத்தில் நம்ம வாங்கினதுனால ஒரு காயினுடைய விலை ஆவரேஜாக $10 பை பண்ணியிருப்போம். அதுவே வந்து நமக்கு மாதம் மாதம் வந்து பை பண்ணும்போது என்ன இருக்குன்னா டாலர் காஸ்ட் ஆவரேஜ் ஆகிட்டு 8.16 அப்படிங்கிறது ஒரு காயினுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் ஆயிடுது. ஸோ அதுலேயே நமக்கு 20% லாபம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேனிக் ஆகிட்டு இருக்கணுங்கிறது இல்லை, ரிஸ்க்குங்கிறது ரொம்ப 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 குறைவு. ஓகேங்களா? இந்த மெத்தட் தான் இப்போ ரீசெண்டாக எல்லா எக்ஸ்சேஞ்சஸும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பினான்ஸில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரத்துக்கு $10 அல்லது $5 நம்ம முதலியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? $5 பண்ண முடியாது பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில், பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், ஸ்பாட் வேலட்டில் இருக்கும்போது அவங்களே எடுத்து எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் காயினை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விடணும். சொலானா காயினில் வந்து எனக்கு டெய்லியும் $10 பை பண்ணிடு அப்படின்ட்டிங்கனாலோ, அல்லது வார வார புதன்கிழமை வந்து பை பண்ணிடுன்னு சொல்லிட்டிங்கனாலோ ஆட்டோமேட்டிக்காக அது பையிங் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரைஸ் வந்து டாலர் காஸ்ட் ஆவரேஜ் வந்து பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். லாஸ் அப்படிங்கிறது மிக குறைந்த அளவில் தான் இருக்கும். ப்ராஃபிட் ரேஷியோ அதிகரிக்கும், உங்களுக்கு வந்து டென்ஷன் வந்து அதிகம் இருக்காது. இதில் மோஸ்ட்லி எல்லா இன்வெஸ்டர்ஸும் பண்ணுற தப்பு, எப்பவும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் முதலீடு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதற்கான காரணம் இதுதான். அடுத்தது இன்னொரு டைப் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அதாவது ஒரு காயினுடைய விலை இறங்க இறங்க பேலன்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. அதுவும் ஒரு நல்ல மெத்தடு தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயினுடைய விலை $10 இருக்குது, அப்போவோட பை பண்ணியிருப்பாங்க, $7 வரும்போது மறுபடியும் அதையே பை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் ஆகிட்டே இருக்கும், லாஸிங் ரேஷியோ அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மெத்தடை வந்து இனிமேல் யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. ஏன்னா இது வந்து நல்ல மெத்தடு தான், பட் வந்து நம்ம தான் அதையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு மெத்தட், ஒன்று ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு உடையோ வாரத்துக்கு உடையோ இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் ஆகிட்டு இருக்கு, இது லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு. இதுவே வந்து ஒரு 6 தான் நான் ஹோல்டு பண்ண போகிறேன், ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான இன்னொரு பிளான் வந்து என்ன அப்படின்னா, நாம் வாங்கின விலை, அதாவது ஒரு காயினுடைய விலை $100 நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய விலை 80 வரும்போது நம்ம மறுபடியும் அதை வாங்குவோம், மறுபடியும் 60 வரும்போதும் மறுபடியும் வாங்குவோம். அதனுடைய ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ஆவரேஜ் ஆகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கு ரிஸ்க் குறைவு. இதுவே மொத்தமாக ஒரு $1000 வாங்கிறத விட இந்த மாதிரி இறங்கும்போது மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் உண்டு. அதுதான் மோஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் பண்ணுற மெத்தடு. ஓகேங்களா? ஏன்னா வந்து பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்து இறங்கும் போது அவங்க வருத்தப்பட மாட்டாங்க, மறுபடியும் அமௌண்ட் போடுவாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உள்ளே வருவாங்க. இந்த மெத்தடை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.